ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்ரிகினி. இந்த வீடியோவில் 2019 ஏப்ரல் மாதம் 11 மற்றும் 12 தேதிக்கு உண்டான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வின்ஸ்டன் புத்தகத்தின் 2018 ஆண்டுக்கான உலகின் முதன்மை கிரிக்கெட் வீரர் விருதை இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியும், முதன்மை கிரிக்கெட் வீராங்கனை விருதை இந்திய மகளிரணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவும் வென்றனர். இவ்விருதை விராட் கோலி வெல்வது 3வது முறையாகவும், மந்தனா முதல் முறையாக இவ்விருதுக்கு தேர்வாகியுள்ளார். மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் 2017 டு 2018 நிதியாண்டில் பங்கு ஈவுத்தொகை பல வகை வரிகள் என சுமார் ரூபாய் 3.5 லட்சம் கோடியை மத்திய அரசுக்கு வழங்கியுள்ளதாக என்எல்சி இந்தியா நிறுவனத் தலைவர் ராகேஷ் குமார் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் ரூபாய் 13,73,000 கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்றும், கடந்த 20 ஆண்டுகளில் பொதுத்துறை நிறுவனங்கள் 4.5 மடங்கு வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். அண்மையில் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றவர் யார்? ஆர். பழனிசாமி. தமிழகத்தின் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணித்து சுமூகமான வாக்குப்பதிவை உறுதி செய்ய 7,280 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகூ தெரிவித்துள்ளார். பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொல்லை குறித்த புகார் தெரிவிக்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை பள்ளிக்கல்வித்துறை 8 வார காலத்துக்குள் அறிமுகப்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட இளம் பெண் ஒருவருக்கு முழுமையாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கை நுரையீரல் வாழ்வு குழாய் பொருத்தப்பட்டது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட வாழ்வை நோயாளிக்கு பொருத்துவது இந்தியாவிலே இது முதல் முறையாகும். அந்த இளம்பெண் அரக்கோணத்தைச் சேர்ந்த ரேகா, வயது 26. இவர் பிறவிலேயே டெட்ராலஜி ஆஃப் பாலட் என்ற அரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை அளித்த மருத்துவமனை சென்னை அப்போலோ மருத்துவமனை. செயற்கைக்கோள்களை தாக்கி அளிக்கும் ஏசாட் ஏவுகணை சோதனையால் விண்வெளியில் ஏற்பட்ட துகள்கள் விரைவில் அழிந்துவிடும் என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் DRDO தலைவர் ஜி. சதீஷ் ரெட்டி தகவல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 20 மாநிலங்களுக்குட்பட்ட 91 மக்களவை தொகுதிகளில் 11/4/2019 அன்று முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் உலகின் மிகவும் குள்ளமான பெண்ணான ஜோதி ஆம்கே, வயது 25, நாக்பூரில் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இவரது மொத்த உயரம் 62.8 சென்டிமீட்டர் ஆகும். இவர் கடந்த 2011 ஆம் ஆண்டு டிசம்பர் 16 தனது 18 வயது பிறந்தநாளை முன்னிட்டு கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். இந்திய விமானப்படை கமாண்டர்கள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. பிரபல தேடுதல் பொறி நிறுவனமான கூகுள் தனது கூகுள் பே என்ற பேமெண்ட் செயலியில் தங்கம் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளது. இதன் மூலம் கூகுள் பே பயனாளர்கள் 99.9% தங்கத்தை வாங்கவும் விற்கவும் முடியும். எபோலா வைரஸ் தாக்குதலால் கடந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு ஆப்பிரிக்காவில் காங்கோ நாட்டில் 600 பேர் உயிரிழந்துள்ளனர், ஐநா சபை தெரிவித்துள்ளது. மேலும் 1,041 பேர் எபோலா வைரஸ் அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று ஐநா சபை தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் முதன்முறையாக தெலுங்கு மொழி வாசகம் கொண்ட வாமனக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கல்வெட்டு 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு 100 ஆண்டுகளுக்கு பின் வருத்தம் தெரிவித்த இங்கிலாந்து பிரதமர் யார்? தெரசாமே. 1919 ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாக் படுகொலை நடந்தது. இது குறித்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் தெரசாமே பேசும்பொழுது மன்னிப்பு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை, ஆழ்ந்த வருத்தத்தினை மட்டுமே தெரிவித்துள்ளார். உலக விஞ்ஞானிகள் உலகின் 5 இடங்களில் ஒரே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தி 26,000 ஒளியாண்டி தொலைவில் உள்ள 2 கருந்துளைகளை புகைப்படம் எடுத்து சாதனை படைத்துள்ளோம் என்று அறிவித்துள்ளனர். சஜிடேரியஸ் ஏ மற்றும் M87 எனும் கேலக்சியின் மீ. மாலத்தீவில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் அதிபர் முகமது நசீத் அணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து முகமது நசீத் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குருஷேத்ரா 2019.
இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இணைந்து ஊபியில் மேற்கொண்ட கூட்டு இராணுவ பயிற்சியாகும். நீதிபதி விக்ரம்நாத் அமராவதியில் அமைந்துள்ள ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அல்ஜீரியாவின் புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அப்துல் காடர் பென்சிலா. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வங்கியின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? கர்ணன் சேகர். வாட்ஸ்அப் மூலம் வாடிக்கையாளர்களிடம் பரிமாற்றம் மேற்கொள்ளும் உலகின் முதல் இஸ்லாமிய வங்கி எனும் சிறப்பு பெற்ற வங்கி எது? எமிரேட்ஸ் இஸ்லாமிய வங்கி. இஸ்ரேலின் பிரதம மந்திரியாக 5வது முறையாக பதவியேற்றவர் பெஞ்சமின் நெதன்யாகு. சமூக வலைதள பயனாளர்கள், குறிப்பாக குழந்தைகளை பாதுகாக்க பொறுப்புள்ள ஆன்லைன் சமூக ஊடக தளங்களை உருவாக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மூலம் ஆன்லைன் ஹெர்ப்ஸ் எனப்படும் ஒயிட் பேப்பர் அறிக்கை வெளியிடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் விமான நிலையம் முன்பு செல்ஃபி படம் எடுத்தால் மரண தண்டனை விதிக்கப்படும் என எச்சரித்துள்ள நாடியது தாய்லாந்து. இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 2010 மற்றும் 2019 இடையில் 1.2%, அதாவது 1.36 பில்லியனாக அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் தெரிவித்துள்ளது. ரொம்ப ஒரு முக்கியமான குவஸ்டின் இது வந்து, ஏன்னா 2010 to 2019 இடையில் வந்து 1.2%, அதாவது 1.36 பில்லியனாக வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையினுடைய மக்கள் தொகை நிதியம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் எக்ஸ்பென்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா 1.36.70 அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். சைனா வந்து 1.420. அதுக்கடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தோனேஷியா, பிரேசில் எல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தேசிய கங்கை நதி தூய்மைப்படுத்துதல் திட்டமான நமாமி கங்கா திட்டத்திற்கு பப்ளிக் வாட்டர் ஏஜென்சி ஆஃப் த இயர் என்ற விருது லண்டனில் நடைபெற்ற உலக நீர் கருத்தரங்கில் வழங்கப்பட்டது. ஒரு வாக்குச்சாவடிக்கு 12 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தி அதிக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சாவடி என்ற கின்னஸ் சாதனையை படைத்த மக்களவைத் தொகுதியது நிசாமாபாத், தெலுங்கானா. ₹13,000 crore செலவில் 464 எண்ணிக்கையில் T90 ரக பீரங்கிகளை ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்ய இந்தியா முடிவு செய்துள்ளது. வெப்ப உணர்வி கருவி உள்ளதா, இரவிலும் இந்த பீரங்கிகள் மூலம் ரோந்து மேற்கொள்ளலாம். பொலிவுறு நகரங்களின் சுகாதாரத்தை தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்த இந்தியாவும் ஸ்வீடனும் கூட்டாக செயல்பட முடிவு செய்துள்ளன. எங்கிருந்தும் பயன்பாடுகளை இயக்க மற்றும் நிர்வகிக்க கூகுள் நிறுவனம் திறந்த என்ற புதிய திறந்த இயங்குதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. கிளைமேட் ட்ரெண்ட்ஸ் எனும் தொண்டு நிறுவனத்தால் 2014 to 2019 இந்திய காற்று தரம் குறித்த அரசியல் தலைவர்களின் பதவி மற்றும் செயல்திறன் அடிப்படையில் ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வில் வாரணாசி 3வது இடமும் தலைநகரான டெல்லி 6வது இடமும் பிடித்துள்ளது. நன்றி, வணக்கம்.